ஒரு 2-3 நாட்களாகவே ஆயிஷா அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் பார்த்த ரசிகர்கள் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சந்திக்கப்பட்டு இந்த கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. ரசிகர்கள் ஆரம்பத்துல இதை பார்த்தப்ப நிறைய புகைப்படத்துல இவங்க அவங்களுடைய நெத்தியில குங்குமம் வச்சிருந்தாங்க. சோ இதை பார்த்ததும் ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பா இவங்க திருமணம் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஆனா ரசிகர்கள் கிட்ட சொல்லல, ஆனா சீக்கிரம் சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் பதில் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு திருமணம் எல்லாம் ஆகல அப்படிங்கறத. இந்த மாதிரி நியூஸ் போடுறவங்களெல்லாம் கண்டு இது பொய்யான செய்தி, இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்திருந்தாங்க. மதன் கௌரி அவரு இனிமேல் வீடியோவே போட மாட்டேன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அதிர்ச்சி ஆகி போய் அந்த வீடியோவை பார்த்தாங்க. நிறைய பேர் இதை பார்த்ததும் ஏற்கனவே பிக் பாஸ்க்கு இவரும் போக போறாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் எல்லாம் போயிட்டு இருக்கா, அதனால ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போய் தான் பார்த்தாங்க. அப்ப அது உண்மையா இருக்குமோ, அதனாலதான் இவர் இப்படி சொல்றாரோ அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல அவர் பேசும்போது 5 வருஷமா ஒவ்வொரு நாளுமே நான் விடாம வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு, ஆனா இனிமேல் அதை என்னால செய்ய முடியுமான்னு தெரியல. நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், அடுத்து என்ன அப்படிங்கறத பாக்க போறேன். என்னால வீடியோ இனிமேல் போட முடியாதுன்னு நினைக்கிறேன், இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமான்னு தெரியல. ஆனா நான் வீடியோ போடுறதுக்கான வேலைகள் முயற்சிகள் எல்லாமே பண்ணுவேன், என்னால அது முடியும், நான் எவ்வளவு முடியுமோ அதை ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ரசிகர்கள் ஆரம்பத்துல இதை பாக்குறப்ப உண்மையாதான் சொல்றாரு போல, ஏன்னா அவரே சொல்றாரு உண்மையாதான் நான் சொல்றேன், இந்த வீடியோ வந்துட்டு இதை கிளிக் பண்ணணும் அப்படிங்கறது நான் போட்டது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தப்பதான் தெரிஞ்சது அவர் வந்து இமயமலைக்கு போக இருக்காரு. சோ அதனால வந்துட்டு அங்க வந்து கொஞ்ச நாள் வந்து இருக்காராம். சோ ரிட்டர்ன் டிக்கெட் கூட அவர் போடவே இல்ல, அங்க ஒரு ஆசிரமத்துக்கு அவர் போக இருக்காரு. சோ அவர் அங்க வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கு, சோ அதனால அவர் போக இருக்காரு. மதன் கௌரி அவருடைய கடைசி வீடியோ இது கிடையாது, ரசிகர்கள் யாரும் அதிர்ச்சியாக வேணாம் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல இந்த செய்தி போயிட்டு இருக்கு. கூடவே அவர் பிக் பாஸ் எங்கேயும் போக கிடையாது அப்படிங்கறது இதுல இருந்து உறுதியாயிருச்சு. இந்த வீடியோ பார்த்தப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்கங்க. இன்னொரு பக்கம் தூரிகை கபிலன் இவங்களுடைய தற்கொலை பத்தி சமூக வலைதளத்துல நிறையவே செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு மருத்துவர் ஒரு பிரபலமான சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தாங்க, அதுல வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. தற்கொலை பண்ணிக்கிறவங்க திடீர்னு எல்லாம் அந்த மாதிரி முடிவை எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்தே ஏதாவது பிரச்சனை இருக்கும், இத பத்தி கண்டிப்பா அவங்க நண்பர்கள் கிட்ட சொல்லாம சொல்லியிருப்பாங்க. பேசுவாங்க. அதே போல பெற்றோர்கள் வந்து தயவு செஞ்சு யாரா இருந்தாலும் அவங்க குழந்தைங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க, எல்லாருமே வந்துட்டு தவறு செய்யறதுதான், யாருமே வந்து சரியா இருக்க மாட்டோம், நீங்க அப்படி பேசுனீங்கனாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. துரிகை அவங்களுடைய இந்த முடிவு ரொம்பவே எல்லாருக்கும் சோகத்தை ஏற்படுத்துச்சு. இப்ப வரைக்குமே அவங்களுடைய நண்பர்களும் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய குடும்பமும் ரொம்ப சோகத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அமலாப்பால் அவங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா நிறையவே பேட்டி கொடுக்கறாங்க. எப்ப கடாவர் படத்துல நடிச்சாங்களோ அப்ப இருந்து இவங்க வந்துட்டு அதிகமா சமூக வலைதளத்திலயும் சரி நிறைய பேட்டிகள்லயும் சரி நிறையவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில தெலுங்கு சினிமா துறையில சில குடும்பங்களோட பிடியில இருக்கிறது எனக்கு புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரியும், தெலுங்கு சினிமாவில நான் நடிச்ச திரைப்படங்கள் வித்தியாசமா இருந்துச்சு, ஒவ்வொரு படத்திலயுமே பாத்தீங்கன்னா 2 நடிகைகள் இருப்பாங்க, அவங்கள வந்து கவர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க, இதனாலதான் என்னமோ எனக்கு அந்த சினிமாவே பிடிக்கல, என்னால அங்க நிலைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமலாப்பால் அவங்க பிக் பாஸ்க்கு வரப்போறேன் இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளத்துல போயிட்டு இருந்துச்சு. இப்ப இவங்க இப்படி பேசியிருக்க இந்த விஷயமும் சமூக வலைதளத்துல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.